ராஜஸ்தான் எலக்ட்ரிசிட்டி போர்டுடைய சேர்மன். அவரை வந்து 30 ஜூன் 1975 டிரான்ஸ்பர் பண்றாங்க. அப்படின்னா எமர்ஜென்சி அறிவிச்சு 5 நாள் கழிச்சு டிரான்ஸ்பர் பண்றாங்க. நம்ம பிரஸ் நண்பர்கள்லாம் போய் ராஜஸ்தானுடைய முதலமைச்சர் ஹர்தீப் ஜோஷியிட்ட கேட்கிறாங்க, எதுக்கு நீங்க டிரான்ஸ்பர் பண்றீங்க? அது ஒண்ணும் இல்லைங்க, எமர்ஜென்சிக்கு முன்னாடி சஞ்சய் காந்தி அவருக்கு போன் பண்ணாரு, இந்திரா காந்தி எம்ஐஆர டிஸ்குவாலிஃபை பண்ணதை தவிர ராஜஸ்தான் ஒரு பொதுக்கூட்டம் நடத்த சொன்னாங்க. அந்த பொதுக்கூட்டத்தில் 10,000 பேருக்கு வச்சு கூட்டம் நடத்தி கோர்ட்டுக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்த சொன்னாங்க. அப்ப இவருக்கு நான் கேட்டோம், உங்ககிட்ட ராஜஸ்தான் ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி போர்டு இருக்கு, ஒரு 100 ட்ரக் அனுப்புங்க, அதை 10,000 பேர்த்து ஏத்திக்கிட்டு பொதுக்கூட்டத்துக்கு போகணும்னு சொன்னா இந்த ஐஏஎஸ் அதிகாரி மாட்டேன்னு சொல்லிட்டாரு, அதனாலதான் எமர்ஜென்சி போட்டோம்னு தூக்கி அடிச்சிருக்கோம். பிரசு கேட்கிறாங்க, தப்புங்கிறாங்க. அதுக்கு அந்த ராஜஸ்தானுடைய முதலமைச்சர் அதீப் ஜோஷி சொல்றாரு, அவரை மீசால கைது பண்ணி நீங்க சந்தோஷம் பண்ணுங்க, டிரான்ஸ்பர் தான் நாங்க பண்ணணும் அப்படின்னு. ஆனா இங்க இருப்பவர்கள் எல்லாம் மீசால வேறு வேறு காலகட்டத்தில் கைதாகி சிறைக்கு சென்றவர்கள். எப்படி நம்முடைய நாடு இருந்தது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இதை திரும்பி பார்க்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி காலகட்டத்தில் 2 தியரி இருக்குதுங்க. ஒண்ணு, இந்திரா காந்தி அவருடைய பிரின்சிபல் செக்ரட்டரி முதன்மை செயலாளர் பி.என். தார், அவங்க ஒரு யூஎஸ் அம்பாசிடர் சொல்றாங்க, நான் எதற்கு வந்து எமர்ஜென்சியை கொண்டு வந்தோம் அப்படின்னா, இந்திய நாட்டுக்கு இந்த பிரதம மந்திரி போன்ற ஒரு தேர்வு சரியா வராது. இவ்வளவு பெரிய நாடு, இவ்வளவு பெரிய மக்கள் தொகை, இந்த நாட்டுக்கு அந்தந்த மாநிலத்தில் ஓட்டு போட்டு ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மொழி பேசுறாங்க, அவங்கெல்லாம் ஓட்டு போட்டு எம்பி எல்லாம் வந்து அவங்க பிரதம மந்திரி தேர்ந்தெடுக்கலாம் இந்த நாட்டுக்கு ஒத்து வராது. அதனால மேடம் நினைக்கிறாங்க, எமர்ஜென்சியை பயன்படுத்தி பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கு இந்த நாட்டை மூவ் பண்றதுக்காக நாங்கள் யோசித்துக் கொண்டிருக்கின்றோம், அதற்காக நாங்கள் யோசிச்சு ஒரு பேப்பர் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. இது யார் எழுதுனாங்க? டி கே பரு, ரஜினி பட்டேல், சித்தார்த் சங்கர் இவங்க தலைமையில் ஒரு குழு போட்டு இன்ஃபார்மலா இந்திரா காந்தி அம்மையார் ஆராய சொல்றாங்க, நம்ம நாட்டில் பிரதம மந்திரி முறை வேண்டாம், ஜனாதிபதி முறை வேண்டும், எல்லாரும் ஜனாதிபதிக்கு ஓட்டு போடணும். இன்னைக்கு இவங்க சொல்றாங்க, நாங்கள் அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்ற போறோம் ஒரு குரூப் இந்தியாவில் கிளம்பி இருக்கு, அதையும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். அதன் பிறகு அங்கிருந்து யாரோ ஒரு நல்ல மனுஷன் அந்த பேப்பரை லீக் பண்றாங்க. அந்த பேப்பர் அங்கிருந்து லீக் பண்ணி இன்டர்நேஷனலில் ஒரு பெரிய சர்ச்சையானதுக்கு அப்புறம் இந்த ஐடியாவை இந்திரா காந்தி அம்மையார் டிராப் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் தாண்டி எமர்ஜென்சி வந்துருச்சு. எமர்ஜென்சியில் வேற எல்லாம் என்ன பண்ணாங்க பாருங்க, ஆர்பிஐ கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணணும். ஆர்பிஐ கவர்னர் ஏன் அப்பாயிண்ட் பண்ணுங்க? ஆர்பிஐ கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணாதான் இந்தியாவுடைய மானிட்டரி பாலிசியை மேனிப்புலேட் பண்ண முடியும். ஆகஸ்ட் 1975 சஞ்சய் காந்தி, இந்திரா காந்தியினுடைய பையன் சஞ்சய் காந்தி சொல்றாரு, இந்த கே.ஆர். பூரி அப்படிங்கிறவரை தான் நாம வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கவர்னராக நாம நியமனம் செய்ய வேண்டும் என்று. அதற்கு நம்முடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் சுப்பிரமணியம் அவங்க அப்ஜெக்ட் பண்ணுறாங்க, அவருக்கு பேங்கிங்னா என்னென்னு தெரியாது, அவருக்கு வந்து ஃபினான்ஸும் தெரியாது, அவர் எப்படி கவர்னராக போடுறது? அதெல்லாம் ஓவர் ரூல் பண்ணி கே.ஆர். பூரி அவங்கள ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கவர்னர் ஆகஸ்ட் 1975 போட்டுறாங்க. அவர் செஞ்ச முதல் வேலை என்னன்னா, ஆர்பிஐ கவர்னராக மாருதி கம்பெனி பேங்க்லிருந்து பண்ணக்கூடிய வித்ட்ராவல் லிமிட்டை பேங்குக்கு சிறப்பு பர்மிஷன் கொடுத்து ரைஸ் பண்ணுறாங்க. ஏன்னா 3 வருஷமா கம்பெனி கவுத்திட்டாங்களே, அதனால இன்னும் பாரோ பண்றதுக்கான லிமிட் அந்த புது ஆர்பிஐ கவர்னர் வந்ததுக்கு அப்புறம் இவங்க செய்யலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க எமர்ஜென்சியில எந்த அளவுக்கு இந்த நாட்டை வந்து இவங்க வந்து சிம்மாபின்னப்படுத்த முடியும் என்பதற்கு இதை விட ஒரு சிறந்த உதாரணம் எங்கே இல்லை. 39வது அமெண்ட்மெண்ட், அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 39th அமெண்ட்மெண்ட் இந்திரா காந்தி கொண்டு வராங்க. இதை நல்லா கேளுங்க, நல்லா கேட்கணும். ஒரு ஒரு இந்திய குடிமகன் யாரெல்லாம் அரசியலமைப்பையும் ஜனநாயகத்தையும் விரும்புறாங்களோ இந்த 39வது அமெண்ட்மெண்ட் எப்படி நீங்க நல்லா கேட்கணும். இந்திரா காந்தி அம்மையார டிஸ்குவாலிஃபை பண்ணியாச்சு அலகாபாத் ஹைகோர்ட்ல 12 ஜூன் 1975. கிருஷ்ணயர் அவங்க அவரும் ஃபேவரபிளா தீர்ப்பு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு 24 ஜூன் 1975. இப்பதான் மேனிப்புலேட் பண்ணணும். இந்திரா காந்தி அம்மையார் சொல்றாங்க, இந்த நாட்டுல 4 பேர்த்தினுடைய தேர்தலை யாரும் கேள்வி கேட்கக்கூடிய கூடாது அப்படிங்கறதான் 39th அமெண்ட்மெண்ட். அந்த 4 பேர் யாருன்னா, பிரதமர், ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி, ஸ்பீக்கர். இந்த 4 பேரை நம்ம தேர்ந்தெடுத்த பிறகு யாருக்கும் எப்படி தேர்ந்தெடுத்தீங்கன்னு கேட்கிற அதிகாரத்தை எடுப்பதுதான் 39வது அமெண்ட்மெண்ட், 39th அமெண்ட்மெண்ட். அதை எப்படி கொண்டாடுறாங்க பாருங்க, ஆகஸ்ட் 7, 1975 வியாழக்கிழமை, நல்லா ஞாபகம் வச்சுங்கிறது, வியாழக்கிழமை ஆகஸ்ட் 7, 1975 பார்லிமெண்ட்ல அதை கொண்டு வர்றாங்க. ஏன்னா உங்களுக்கு தான் எமர்ஜென்சி கொண்டாந்தாச்சு, பார்லிமெண்ட்ல 2/3 மெஜாரிட்டி வேணும். இங்க நம்ம ஐயா காரவேந்தன் ஐயா இருக்கிறாங்க, நிறைய பெரிய தலைவர்கள் இருக்கிறாங்க, அரசியலமைப்பு சட்டம் தெரிஞ்சவங்க இருக்காங்க, 2/3 மெஜாரிட்டி வேணும். 2/3 மெஜாரிட்டி வேணுங்கிறக்கு பார்லிமெண்ட்ல இருக்கிற எம்பி எல்லாம் பிடிச்சி சிறையில் அடைச்சாச்சு. ஸோ எதிர்கட்சியில அடைச்சிட்டிங்கன்னா 2/3 வந்துடும்ல, 100 பேர் இருக்காங்க, 30 பேர்த்து ஜெயில் அடைச்சிட்டிங்கன்னா மிச்சம் இருக்கிறது 70 பேர் இருக்காங்க, 2/3 உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ அப்படி பண்ணி பார்லிமெண்ட்டை கூட்டுறாங்க. ஸோ அந்த வியாழக்கிழமை அன்னைக்கு ஆகஸ்ட் 7, 1975 லா மினிஸ்டர் HR கோக்லே இந்த 39th அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வர்றார். இந்த 4 பேர்த்தினுடைய தேர்தலை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது வியாழக்கிழமை.
வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 8, 1975 பாராளுமன்றம் அந்த பில்லை பாஸ் பண்ணுது, ஆக்டா மாறுதுங்க, பில்லை பாஸ் பண்ணுது, என்ன கையெழுத்துக்கு போலீங்க. சனிக்கிழமை ஆகஸ்ட் 9, 1975 அரசியலமைப்பு சட்டத்தையே மாத்திரம். அப்ப உங்களுக்கு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எல்லாம் பாஸ் பண்ணணும், தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, இவங்க எல்லாம் பாஸ் பண்ணும். ஸோ வியாழக்கிழமை பார்லிமெண்ட் கொண்டு வந்தாச்சு, வெள்ளிக்கிழமை பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணியாச்சு, சனிக்கிழமை ஆகஸ்ட் 9 காங்கிரஸ் கட்சிகள் ஆளுகின்ற 17 மாநிலத்தில் விசித்திரமா சட்டசபை கூடு. அனௌன்ஸ்மெண்ட் இல்லை, யாரும் கால் ஃபேர் பண்ணல, யாரும் கால் கொடுக்கல. சனிக்கிழமைக்கு 17 ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எல்லாரும் சேர்ந்து 39 அமெண்ட்டை சப்போர்ட் பண்றாங்க. ஏன்னா 2/3 ஆஃப் ஸ்டேட்ஸும் சப்போர்ட் பண்ணுங்க. இது சனிக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை, இந்தியாவில் ஞாயிற்றுக்கிழமை எதுவும் நடக்காதுன்னு உங்களுக்கு தெரியும். ஜனாதிபதி காத்து கொண்டிருக்கின்றார். ஆகஸ்ட் 10, 1975 ஞாயிற்றுக்கிழமை காலைல 10 மணிக்கு ஜனாதிபதி கையெழுத்து போடுறார். ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 2 மணிக்கு கவர்மெண்ட் பிரிண்டிங் ப்ரெஸ் திறந்து ஜனாதிபதி கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் கெசட் நோட்டிபிகேஷன் கொடுக்கறக்கு டைப் படிக்கிறாங்க. இது வந்து ஆகஸ்ட் 10, 1975. ஏன்னா ஆகஸ்ட் 11, 1975 சுப்ரீம் கோர்ட்ல இந்திரா காந்தி அம்மையாருடைய கேஸ் அப்பீலுக்கு வருது. இந்த அநியாயத்தை பார்த்துருக்கீங்களா? வியாழக்கிழமை பார்லிமெண்ட், வெள்ளிக்கிழமை பாசிங், சனிக்கிழமை லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஜனாதிபதி கையெழுத்து, ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 2 மணிக்கு பிரிண்டிங் ப்ரெஸ் ஓப்பன் பண்ணி பிரிண்ட் அடிக்கிறாங்க கெசட் நோட்டிபிகேஷன். காரணம், திங்கக்கிழமை அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல போய் கவர்மெண்டுடைய அட்டார்னி ஜெனரல் என்ன சொல்லுவாருன்னா, பாராளுமன்றத்தில் சிறப்பு சட்டம் போட்டு விட்டோம், உச்ச நீதிமன்றத்தை இதை கேட்பதற்கு அருகதை இல்லை என்று சொல்வதற்காக இத்தனை வேலை செய்கிறாங்க. இன்னைக்கு இந்தியாவில் ஒரு கட்சியும் ஒரு ஆட்சியும் யாராவது இந்த அரசியலமைப்பு சட்டம் என்கின்ற வார்த்தையை பேசுவதற்கு தகுதி இல்லைன்னா அது காங்கிரஸ் கட்சி. இந்த மாதிரி நம்ம பேசிட்டே போலாம், இன்னும் நிறைய கதைகளாக கதைகளாக நம்ம பேசிட்டே போலாங்க. பண்ணதெல்லாமே 114,000 பேர் அரெஸ்ட் பண்ணாங்க 21 மாதத்துல. 114,000 பேர், அதுல தலைவர்கள் இங்க இருக்கிறான் வேற வேற பகுதியில். ஏன்னா இவங்க யாருக்குமே தெரியாது, இவங்க யாருக்குமே தெரியாது எப்ப வெளியே வருவாங்க. அதை பத்தி நான் கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன், அவங்க மனநிலை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு. 9 ஹைகோர்ட் தைரியமான நீதிபதிகள் இருக்கிறாங்க. 9 உயர்நீதிமன்றத்துல 9 உயர்நீதிமன்றம் சொல்றாங்க, இவர்கள் எல்லாம் கைது செய்தது தவறு. ஹேபியஸ் கார்பஸ் போட்டீங்கன்னா இந்த டிடென்ஷன் ஆர்டர் வந்து இல்லீகல், அல்லது ஒரு ஒருத்தருக்கும் கைதுக்கு தனித்தனி காரணம் கொடுக்கணும். உதாரணத்துக்கு எஸ்ஆர் சேகரனை கைது பண்ணாங்கன்னா அவர் கவர்மெண்டுடைய ஆர்டரை வயலேட் பண்ணி பண்ணார், அதுக்கு இவர் கைது. இன்னொருத்தர் ஆர்ப்பாட்டம் பண்ணார், கைது. இன்னொருத்தர் கோஷம் போட்டார், கைது. செப்பரேட் செப்பரேட் ஆர்டர்ஸ். அதுக்கு 9 உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, 9 ஹைகோர்ட்ஸ் ஒரு ஒருத்தருடைய கேஸையும் ஆராய்வதற்கு எமர்ஜென்சி காலகட்டத்தில் அவங்களுக்கு உரிமை இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்படின்னா இவங்க செப்பரேட்டா கோர்ட்டுக்கு போய் என்னை ஏன் கைது பண்ணாங்க, இது நியாயமா, எனக்கு கான்ஸ்டிடியூஷன் அந்த ரைட் இருக்கு. இந்த 9 ஹைகோர்ட் கொடுத்த தீர்ப்பை எதிர்த்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க. இந்திரா காந்தி அம்மையார் இந்திய வரலாற்றுல மோசமான ஒரு தீர்ப்பு உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு நீங்க பட்டியல் போட்டீங்கன்னா, இந்த எஸ்டிஎம் ஜபல்பூர் 1976 அந்த தீர்ப்பு, அந்த மோசமான தீர்ப்புல 1 தீர்ப்பாக வரும். அன்னைக்கு இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் ஒரு தீர்ப்பு கொடுக்கறாங்க, இந்திய வரலாற்றுல ஒரு மாபெரும் பிழை நடந்திருக்குன்னா இந்த தீர்ப்பு. அந்த தீர்ப்பை மட்டும் நான் படிச்சு காட்டேன். காலையில் அதை படிக்கும்போது எனக்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிளட்டே பிபியே அதிகமாயிருச்சு. அதில் அவங்க இப்போ சொல்கிறாங்க, அந்த தீர்ப்பு நான் அப்படி ஆங்கிலத்தில் படிக்கிறேங்க, அந்த தீர்ப்புடைய கண்டென்சேஷன். இன் வியூ ஆஃப் த பிரசிடென்ஷியல் ஆர்டர் டேட்டட் 27 June 1975, இங்கே இருக்க உங்களுக்கு, நோ பர்சன் ஹேஸ் எனி லோக்கல் ஸ்டாண்டிங், இங்கே இருக்கக்கூடிய யாருக்கும் எந்த அதிகாரமும் இல்லை டு மூவ் எனி ரிட் பெட்டிஷன் அண்டர் Article 226. Article 226 தான் நீங்கள் போவீங்க, நீங்கள் வந்து சட்டவிரோதமாக கைது பண்ணியிருக்காங்க. Before a high court for habeas corpus, அதாவது இவங்களோ இவங்க சார்பாக மனைவியோ கணவரோ போய் கணவனை கண்டுபிடிச்சு கொடுங்க, மனைவியை கண்டுபிடிச்சு கொடுங்க, or any other writ or order or direction to challenge the legality of an order of detention, இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆர்டரை இவங்க எந்த காரணத்திற்கும் கூட சேலஞ்ச் பண்றதுக்கு இவங்களுக்கு அருகதை இல்லை. Order of detention on the round that the order is not under or in compliance with the act or is illegal or is vitiated by malafide factual or legal or is based on extraneous consideration. அதாவது கதவை வந்து இறுக்கி சாத்துறது வேறங்க, இது கதவை சாத்தி ஆண் அடிச்சிருக்காங்க. அந்த ஆர்டர் இல்லீகல், கோர்ட்டுக்கு போக முடியாது. அந்த ஆர்டர்ல தவறு இருக்கு, கோர்ட்டுக்கு போக முடியாது. அந்த ஆர்டருக்கு வந்து அருகதை இல்லை, கோர்ட்டுக்கு போக முடியாது. அந்த ஆர்டர் இஸ் வயலேட்டிவ் ஆஃப் சர்டன் ப்ரொவிஷன், கோர்ட்டுக்கு போக முடியாது. எல்லாத்தையும் அரைச்சாச்சு, எப்படி கோர்ட்டுக்கு போவீங்க? அப்ப ஒரே ஒரு ஜஸ்டிஸ் மட்டும், ஜஸ்டிஸ் கண்ணா, இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் கோர்ட் நம்பர் 2ல அவருடைய புகைப்படம் இருக்கும். யாருங்க சென்றாலும் கூட கண்ணாவுக்கு, ஜஸ்டிஸ் கண்ணாவை பார்த்து ஒரு கும்பிடு போட்டு தான் இன்னைக்கு கோர்ட் நம்பர் 2ல இன்னைக்கும் ஹியரிங் ஆரம்பிச்சுட்டு இருக்கு. ஜஸ்டிஸ் கண்ணா மட்டுமே அதை எதிர்த்து ஒரு டிசெண்டிங் ஜட்மெண்ட் கொடுத்தாங்க, இது தவறு என்று. உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் கொடுத்தாங்க,
அதனால் அன்னைக்கு உங்களுக்கு எப்பவுமே நீதிமன்றத்தை நம்புவோம். அரசு தவறு செய்தாலும் கூட நீதியை நாடலாம் நீதிமன்றத்தில் இருப்பதை கூட 1976 ஆணி வச்சு அந்த கதை வச்சுட்டாங்க. அதன் பிறகு உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், இங்க இருக்கக்கூடிய நம்முடைய பெரியவர்கள் தாய்மார்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், எப்பொழுது வெளியே வருவோம் என்று தெரியாமல் உள்ள இருந்தாங்க. ஏன்னா ஹைகோர்ட்டும் ஆப்ஷன் முடிஞ்சது, சுப்ரீம் கோர்ட் ஆப்ஷன் முடிஞ்சது, எப்ப வருவாங்க தெரியாது. எமர்ஜென்சி எத்தனை நாள் தெரியாது. 42nd அமெண்ட்மெண்ட் இந்திரா காந்தி கொண்டு வர்றாங்க, பார்லிமெண்ட்னுடைய காலத்தை 5 ஆண்டுகள் இருந்து 6 ஆண்டா மாத்த போறோம், 5 இயர்ஸ்ல இருந்து 6 இயர்ஸ். இதெல்லாம் பாருங்க என்ன அணிய. அதனால யாருக்குமே எதுவும் தெரியாது. கடைசியில பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி அம்மையார எலெக்ஷனை கால் பண்றாங்க. ஏன் தெரியுங்களா, பேப்பர்ல நல்ல செய்தியா வர்றதை பார்த்து நிச்சயமா ஒரு சூப்பர் மெஜாரிட்டியில் ஆட்சிக்கு வரப்போகின்றோம் என்கின்ற நம்பிக்கையோடு அவங்க தேர்தலை கால் பண்றாங்க. ஏன்னா பேப்பர் எல்லாம் மேனிபுலேட்டட், எடிட்டோரியல் அவங்களே உட்கார்ந்து எழுதி வரப்பட்ட செய்திகள் அது. அதன் பிறகு உங்களுக்கு தெரியாத ஒரு செய்தி சொல்லுகின்றோம், இந்திரா காந்தி அம்மையாருக்கு எவ்வளவு பயம் இருந்துச்சுன்னா எலெக்ஷன் தோத்த பிறகு இந்த நாட்டு மக்கள் அந்த காந்தி ஃபேமிலிய பீஸ் பீஸா நொறுக்கி வீசிடுவாங்க என்பதற்காக ராஜீவ் காந்தி அவர்களை மும்பைக்கு அனுப்பி ஒரு சிறப்பு விமானத்தை தயார் செய்து வைத்திருந்தார்கள். இந்த நாட்டிலிருந்து வெளியே செல்வதற்காக, ஒருவேளை நாட்டில் தேர்தலுக்கு பிறகு ஒரு கலகம் வந்தால் நாம் இந்த நாட்டிலே தங்கக்கூடாது என்பதற்காக. அப்ப காப்பாத்தினர் யாரு தெரியுங்களா, இந்திரா காந்தி அம்மையாருடைய அதே கேபினட்ல இருந்த அன்னைக்கு மொராஜி தேசாய். அவங்க சொன்னாங்க, இந்திய மக்கள் அப்படி இல்லை, எவ்வளவு பெரிய தவறையும் மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை இருக்கிறவங்க, அதனால உங்களுக்கு ஒரு சின்ன கீறல் கூட வராது, நீங்க பயந்து நாட்டை விட்டு போகாதீங்க. ஒருவேளை நீங்க அவங்க நாட்டை விட்டு போயிருந்தா நாடு எப்பவும் முன்னேறி இருக்கும், வேற வழி இல்லை. 1977 பிறகும் அந்த காந்தி ஃபேமிலியை இன்னும் பல லட்சம் நாம் பார்த்தோம், 80ல பார்த்தோம், 84ல பார்த்தோம், பல இடத்துல பார்த்தோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு அரசியலமைப்பு சட்டத்தை பத்தி பேசுறாங்க, குறிப்பாக எத்தனை முறையா அரசியலமைப்பு சட்டத்தை அவங்க அமல்படுத்திருக்காங்க பாருங்க. ஜவஹர்லால் நேரு அவர்கள் 16 ஆண்டுகள் இந்தியாவுடைய பிரதம மந்திரி, 17 முறை அமெண்ட்மெண்ட். லால் பகதூர் சாஸ்திரி 2 ஆண்டுகள் 3 முறை. இந்திரா காந்தி அம்மையார் 15 ஆண்டுகள் 29 முறை. அதெல்லாம் பாத்தீங்கன்னா 24th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட், ஃபண்டமெண்டல் ரைட்டை டெலிவூட் பண்ணிட்டாங்க, ப்ராப்பர்ட்டி ரைட்ஸை ரெஸ்ட்ரிக் பண்ணாங்க 25th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட், 39th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா நம்ம பேசினது ஒரு ஒரு எந்த கோர்ட்டுக்கும் போய் உங்களுடைய தேர்தலை கேள்வி கேட்க முடியாது, 40th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் எக்ஸ்க்ளூட் எக்கனாமிக் ஜோன், மினரல் வெல்த், கோல், அதெல்லாம் வந்து மத்திய அரசு மட்டும்தான் ஆளுமை செய்ய முடியும். 42nd ஃபண்டமெண்டல் ரைட்டை கட்டைல் பண்ணிட்டாங்க. 42nd தான் முதன் முதலாக சாவரின் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக், சாவரின் சோசியலிஸ்ட் செகுலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் என்கின்ற வார்த்தையை கொண்டு வர்றாங்க. 50th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் தான் காவல்துறை. இன்னைக்கு காவல்துறை நிறைய பேர் இருப்பாங்க, அண்ணா நான் பேசணும்னு நினைக்கிறேன், நான் பேச முடியாது. அதெல்லாம் 50th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ல காவல்துறை, இன்டெலிஜென்ஸ், டெலிகம்யூனிகேஷன் இருக்கிறவங்க அவர்களுடைய சொந்த கருத்துரிமை இல்லை என்பதையும் கூட கொண்டு வந்தது 50th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட். முராஜி தேசாய் 2 ஆண்டுகள் 2 முறை, ராஜீவ்காந்தி 6 ஆண்டுகள்ல 10 முறை, விபி சிங் 2 ஆண்டுகள் 6 முறை, நரசிம்மராவ் 5 ஆண்டுகள்ல 10 முறை, வாஜ்பேயி ஐயா 6 ஆண்டுகள்ல 14 முறை, மன்மோகன் சிங் ஐயா 10 ஆண்டுகள் 6 முறை, மோடி ஐயா 10 ஆண்டுகள்ல 8 முறை. 10 ஆண்டுகள்ல மோடி ஐயா 8 முறை நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்துல சின்ன சின்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. எல்லோரும் எது கொண்டு வந்தாங்கன்னு பாருங்க, 101 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஜிஎஸ்டியை கொண்டு வருவதற்காக மோடி ஐயா கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட், 102வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்டு கிளாஸ், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக நேஷனல் கமிஷனை கொண்டு வந்தாங்க, 103வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அவங்களுக்கு 10% ரிசர்வேஷன் கொண்டு வந்தாங்க, 104வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் எஸ்சி எஸ்டி அவர்களுக்கு இருக்கக்கூடிய ரிசர்வேஷனை இன்னும் 10 ஆண்டுகள் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காக அந்த அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்தாங்க, 105வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டை ஓபிசி யார் அப்படிங்கிற கிளாசிபிகேஷனை ஸ்டேட் கவர்மெண்ட்டே பண்ணுங்கன்னு சொன்னாங்க, 106வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் நம்முடைய கடைசி கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் போன ஆட்சியில் நம்ம கொண்டு வந்தது, பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொடுத்து கொண்டு வந்தோம். ஆனால் நீங்க பாருங்க மோடி ஐயா எங்கே இருக்கின்றார், அவர் அரசியலமைப்பு சட்டத்தில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய திருத்தங்கள் எங்கே, இந்திரா காந்தி அம்மையார் அரசியலமைப்பு சட்டத்தில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய திருத்தங்கள் எங்கே, இது இரண்டையும் பார்க்கும் பொழுது மிக நன்றாக நமக்கு தெரியும். எந்த ஒரு காரணத்திற்கும் கூட மக்கள் தெளிவா இருக்கிறாங்க, காங்கிரஸ் என்கின்ற கட்சி இந்தியால மறுபடியும் ஆட்சிக்கு விடக்கூடாது என்பதில் ரொம்ப தெளிவா இருக்காங்க. அதனாலதான் இந்த முறை வந்து நேற்று மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் சொல்றாங்க, எங்களுக்கு மாரல் வெற்றி கிடைச்சிருக்கு அப்படின்னு. இது இதுவரைக்கும் இல்லாம நம்ம வெற்றி தோல்விதான் பார்த்திருக்கிறோம், மனதளவில் வெற்றின்னு ஒரு வார்த்தையை பார்த்ததே இல்லை. அதாவது 21 கட்சிகள் ஒன்றாக இணைந்து, எல்லோரும் இணைந்து மோடி ஐயாவை எதிர்த்து 231 MP, மோடி அவர்கள் மட்டும் தனியாக 240 MP, இதை மாரல் வெற்றிங்கிறாங்க. 21 கட்சிகள் இணைஞ்சு 234 MP. அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் ஏன் இதெல்லாம் பேசுகிறோங்க, ஏன் இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய பெரியவர்கள்லாம் அழைத்து நாம் கௌரவம் செய்கிறோம், ஏன் நாம் இதையெல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் என்றால், நம்முடைய கவனம் எப்பொழுதும் கூட அரசியலமைப்பு சட்டம், ஜனநாயகத்தின் மீது இருக்க வேண்டும். இது போன்ற
ஒரு கட்சிகளை இது போன்ற மனப்பக்குவம் இருக்கக்கூடிய தலைவர்களை எப்பொழுதும் கூட நாம் விட்டுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த நிகழ்வு பாரதிய ஜனதா கட்சியின் அலுவலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. 1971 இந்தியா பாகிஸ்தான் வார் முடிந்த பிறகு ஹென்றி கிஸிஞ்சர் அவர் ஒரு வார்த்தையை சொன்னார், இந்திரா காந்தி இஸ் தி அயன் லேடி ஆஃப் இந்தியா அண்ட் எம்பரஸ் ஆஃப் இந்தியான்னு சொன்னாங்க. அங்கதான் பிரச்சனையாக போச்சு. எப்ப எம்பரஸ் சொன்னாங்களோ இந்திரா காந்தி அம்மையோட தரைக்கு என்ன போயிடுச்சுன்னா, இந்தியா இஸ் தேர் டு சர்வ் இந்திரா அப்படிங்கறது வந்துருச்சு. இந்திரா இஸ் நாட் தேர் டு சர்வ் இந்தியா. எப்ப இந்த நாட்டினுடைய அரசி என்று அமெரிக்காக்காரங்கெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்களோ அண்டையிலிருந்து இந்திரா காந்தி அம்மையோட ஆக்ஷனை பார்த்தீங்கன்னா, இந்தியா என்கின்ற நாடு இந்திரா காந்தி அம்மையாருக்கு சர்வ் பண்றதுக்காக இந்த நாடு இருக்கோ தவிர இந்திரா காந்தி என்கின்ற அம்மையார் இந்தியா நாட்டுக்கு சர்வ் பண்றதுக்காக இல்லை என்பதுதான் அவங்களுடைய கடந்த கால வரலாறு. நான் மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் கூட நான் நன்றி தெரிவிக்க வேண்டிய நேரம் இது. காரணம், நாட்டிற்காக தங்களுடைய பேச்சுரிமைக்காக கருத்துரிமைக்காக இந்த நாட்டில் நடக்கக்கூடிய தவறுகளை தனி மனிதனாங்க, யாரும் சீஃப் மினிஸ்டரோ அந்த காலத்தில் பிரைம் மினிஸ்டரோ எல்லாமே அரெஸ்ட் ஆனாங்க. அந்த காலத்தில் எல்லாரும் அரெஸ்ட் ஆனாங்க, முன்னாள் முதலமைச்சர்கள், முன்னாள் நீதியரசர்கள் எல்லாம். ஆனால் இவங்க இருக்கிறவங்கெல்லாம் சாதாரணமானவங்க. ஆனால் அப்படி இருந்தும் கூட என்ன நினைச்சாங்க, நாம் எதையோ இழக்க போறோம், அது இழக்கக்கூடாது என்பதற்காக போராட்டம் செய்து கைது செய்யப்பட்டவர்கள் தான் இந்த மேடையின் மீது இருக்கிறார்கள், மேடைக்கு கீழே இருக்கையில் இருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் இந்த சமுதாயத்தின் சார்பாக நம் சார்பாக ஒரு பெரிய நன்றிகளை நாம் காணிக்கையாக்க வேண்டிய நேரம் இது. காரணம், தைரியமாக போராடி இருக்கின்றார்கள். நாளை காலையில் என்ன நடக்கும் தெரியாம அவங்க போராடி இருக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு நாங்கள் செய்யக்கூடிய சிறு ஒரு சிறு காணிக்கை, அடுத்த முறை நம்முடைய நீங்கள்லாம் ஒரு கோரிக்கையா கூட சொன்னீங்க, நான் வருவதற்கு முன்பு வினாயந்தி ஐயாகட்ட இந்த மாதிரி பிரதம மந்திரி நாங்கள் என்ன பார்க்காம இருக்கோம் அப்படின்னு. பிரதம மந்திரி அவர்கள் அடுத்த முறை தமிழகத்திற்கு வரும் பொழுது முதல் ஆட்களாக நீங்கள் எல்லோரும் நம்முடைய பிரதமரை வரவேற்பீங்க. அதுக்கு பிரதமர்கிட்ட ஒரு ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்களை டெல்லி கூட்டிட்டு போய் பார்க்க வைக்க முடியுமா? இரண்டுல ஏதோ ஒன்று நாங்கள் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கின்றோம். காரணம், இந்த சமுதாயம் உங்களுக்கு செய்யக்கூடிய மிக மிக ஒரு சிறிய காணிக்கையாகத்தான் நாங்கள் இதை பார்க்கின்றோம். மேலே இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள் குறிப்பாக அந்த நெருக்கடி நிலை பிரகடனம் கருப்பு நாள் இதற்கு ஒரு சங்கம் நேஷனல் ஆர்கனைசேஷன் ஆஃப் மீசா டிஐஆர் பந்த் லோக் தந்திர சேனானி சங் நெருக்கடி நிலைக்கால போராட்ட வீரர்கள் சங்கம் தமிழ்நாடு 2015 பதிவு செய்யப்பட்ட அந்த அமைப்பு அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஐயா கந்தகுமார் அவர்கள் இருக்கின்றார்கள். நெருக்கடி நிலைக்கால போராட்ட வீரர்களுடைய சங்கம் ஐயா ஐயாவுக்கு நன்றி தெரிவித்து முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பொதுச்செயலாளர் ஐயா ஓம் சக்தி பாபு அவங்க இருக்கிறாங்க, அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து வரவேற்புரை நல்கிய நம்முடைய அண்ணன் வெங்கட்ரமணி அவங்க இருக்கிறாங்க, அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து மிக முக்கியமாக இந்த நிகழ்ச்சியினுடைய மாநில பொதுச்செயலாளர் அமைப்புடைய அண்ணன் தங்கவேல் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து நன்றியுரைக்காக லக்ஷலிங்கம் அவர் நன்றி தெரிவித்து மாநில பொருளாளர் பாரதிய ஜனதா கட்சி அதே நேரத்தில் எமர்ஜென்சி காலகட்டத்தில் எமர்ஜென்சியை சந்தித்த பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களில் சில தலைவர்கள் எமர்ஜென்சியை சந்தித்தவங்க இருக்கிறாங்க. அதில் முதன்மையாக இருக்கக்கூடிய அண்ணன் எஸ் ஆர் சேகர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து நம்முடைய சிறப்பழைப்பாளராக நம்முடைய அன்பையெல்லாம் ஏற்றுக்கொண்டு சிறப்பழைப்பாளராக இன்று காலை இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய ஐயா சண்முகநாதன் அவர்கள் இதற்கு முன்பு மேகாலயா மாநிலத்தினுடைய ஆளுநராக இருந்தவங்க, அவங்களும் எமர்ஜென்சி காலத்தை பார்த்தாங்க. மிக மோசமான காலத்தை எல்லாம் பார்த்து தான் அவங்க ஒரு ஆர்எஸ்எஸ் பிரச்சாரக்காக மாறினாங்க. திராவிட இயக்கங்களுடைய அட்டுழியம் ஆரம்ப காலத்தில் பார்த்தாங்க, எமர்ஜென்சியை பார்த்தாங்க. அதன் பிறகு முழுமையாக இந்த நாட்டு பணிக்காக தன்னை அர்ப்பணித்து இன்னைக்கு இங்கே முன்னாள் ஆளுநராக இருந்து நம்ம எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து துணைத் தலைவர்கள் இந்த சங்கத்தினுடைய ராமரத்தினம் ரத்னஜோதி அவர்களுக்கு, மாவட்ட தலைவர்களாக இருக்கக்கூடிய எஸ் ஆர் மோதிலால் அவர்கள், வெங்கட்ராமன் அவர்கள், முருகேசன் அவர்கள், காசி விஸ்வநாதன் நன்றி தெரிவித்து முன்னிற்கையில் இருக்கக்கூடிய ஐயா நம்முடைய மூத்த வழக்கறிஞர் இதற்கு முன்பு ஓபிசி கமிஷன்ல எல்லாம் பணியாற்றிருக்கிறாங்க, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஐயா கார்வேந்திரன் அவங்க இருக்கிறாங்க, மாநிலத்தினுடைய மூத்த தலைவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, நம்முடைய துணைத்தலைவர் கருணாகராஜன் அவர்கள், நம்முடைய செயலாளர்கள் பிரமிளா வெங்கடக்கா இருக்கிறாங்க, சம்பத்தக்கா இருக்கிறாங்க, நம்முடைய சுமதி வெங்கடேஷ் அக்கா இருக்கிறாங்க, நம்முடைய மாமன்ற உறுப்பினர் நேற்றுதான் செய்தித்தாள் முழுவதுமே பார்த்தீங்க, தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தி விட்டு வெளிநடப்பு செய்திருக்கக்கூடிய நம்முடைய மாமன்ற உறுப்பினர் அக்கா அங்க இருக்கிறாங்க. எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நம்முடைய கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து அருமை சகோதர சகோதரிகள், இங்கிருந்து நான் பெங்களூருக்கு போனேங்க. பெங்களூர்ல ஒரு சிட்டிசன்ஸ் ஃபார் சிவிக் ஆக்ஷன் அப்படிங்கிற அமைப்பு என்று சாயங்காலம் இதே நிகழ்ச்சி அங்கே வச்சிருக்கிறாங்க, அங்கேயும் செல்ல வேண்டிய காரணம் இருக்கிறனால உங்களுடைய அனுமதியோடு உங்களுடைய அனுமதியெல்லாம் பெற்றுக்கொண்டு இங்கிருந்து என்னை நீங்கள் அனுப்பி வைக்குமாறு பண்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வந்திருக்கூடிய பத்திரிகை நண்பர்கள் அவங்களும் வந்திருக்கிறாங்க. இந்த செய்தியெல்லாம் பெரிய அளவில் மக்களுக்கு சென்று சேர்ப்பதற்கு பத்திரிகை நண்பர்கள் எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கிறாங்க, அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்று நம்புகின்றேன். என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கீ ஜெய்.